ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மஹாஸ் லிட்டில் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் நான் காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை காய வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணினேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் ஷாம்பு போடலை, ஸோ அதனால் தலையில் வந்து அப்படியே ஆயில் அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனுக்கில் நின்று காய வச்சிட்ருக்கேன். நான் ரெகுலராக பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 times வந்து ஹேர் மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இப்போ தலை காய வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்பிள் மேக்கப் லுக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன், ஸோ அதனால் சும்மா லைட்டாக ஒரு மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னை டோனர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டோனர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிடுறேன். ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய நார்மலான ஒரு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க சும்மா லைட்டாக மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணினா போதும். ஸோ அடுத்து வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்துடுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே நான் 2 foundation மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லுக் வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மேக்கப் ஹெவியாக இல்லாமையும் இருக்கணும், அதுமாரி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மீடியம் லெவல் கவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 foundations வந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்போ வந்து மேக்கப்பு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் இருக்கும். டைம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனி லுக் வந்து கிடைக்கும். அதனாலேயே நான் மெயினாக இந்த லாக்மி சிசி க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சமாக நான் லாக்மி சிசி க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதில் அந்த ஷைனிங் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நெக் ஏரியாவும் இயர்ஸும் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்து அஸ்யூஷுவலாக ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி எதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ராடக்டான டீட்டெயில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில்இன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நேற்று நான் ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன், அந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க பீச் கலர் வந்து உங்களோட ஐலிட்ஸ் வந்து பிக்காக காமிக்கிறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதை இங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அது 2 முடிஞ்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட் பண்ணலாம் நம்ம சிக் போன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு சில்வர் ஷேட் இருக்கும், கிளிட்டர் சில்வர் ஷேட் இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணி என்னோடய சிக் போன்ஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஐலைனர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐலைனர் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ ஐலைனர் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு தக்காளி சட்னிக்காக நான் இப்போ ஆனியன் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து அப்படியே சைட் பை சைடு நம்ம தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டிருக்கேன். ஸோ சட்னிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நம்ம அரைக்கணும். நானும் இது ஆறிடும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன், ஒன்றும் ஆறுற மாதிரி தெரியல. சரி, டைம் வேறு ஆயிடுச்சு. ஓகே, ஆறுன வரைக்கும் போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் அரைச்சிட்டேன். இந்த நேரத்தில் தோசை வேற கருகுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து திருப்பி போட்டாச்சு. ஓகே, அடுத்து அப்படியே தோசையை அடுத்ததை ஊற்றிடலாம். ஓகே, சட்னியை அரைச்சிட்டு அப்படியே நான் தாளித்து முடிச்சிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் தோசையும் ரெடி. இவ்வளோ அவசர அவசரமாக நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இப்போது படத்துக்கு போகிறோம். ஸோ டாக்டர் மூவி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் நேற்று புக் பண்ணியாச்சு. 11:40 வந்து நாங்கள் தேட்டருக்குள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கே காமெடியாக இருந்துச்சு சாப்பிட்றத பார்த்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என் முடி இன்னமும் காயலை. நானும் அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு காயமாக காயமானு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் காஞ்ச மாதிரி தெரியல. சரி, நம்ம இப்போ காய வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். என் முடியை சிக்கெடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எப்படியோ அதை வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் ஸ்டைலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடகடகடன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து நான் 4 ஜடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்ருக்கேன். யாரோ அதை கேட்குறாங்கன்னு ஏதோ ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் யார் கேட்குறாங்கன்னு தான் எனக்கு சரியாக தெரியல. என்ன சொன்னேன்னு தான் எனக்குன்னு தெரியலை. ஏதோ அவசரத்தில் இப்படி அப்படி இப்படின்னு பின்னிட்டு பேண்டை போட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போனோம், பெருமாள் கோயிலுக்கு போனோம். சரி, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது, ஒரு 5 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் உள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாம் பணம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு என்னமோ கடையில் தண்ணி குடித்தது வந்து ஒத்துக்கல, அதனால் வந்து த்ரோட் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து நான் ட்ரையல் பார்த்தேன், எனக்கு ரெண்டுமே சுத்தமாக பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல, லெகின்ஸ் ஷால் மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.